ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா நியூஸ் தமிழ் சேனல். இதயத்தை திருடாதே சீரியலோட நாளைக்கான கதைக்களம், அதாவது வெள்ளிக்கிழமைக்கான கதைக்களத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கான கதைக்களம் முழுவதுமே சஹானாவோட வீடு, ஆதி, வேதவள்ளி இவங்க மூணு பேரையும் தான் மேக்ஸிமம் காட்டுவாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். நாளைக்கான கதைக்களத்தில் வேதவள்ளி வந்து சிவாவை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் போடுவாங்க இளங்கோ கூட சேர்ந்து. அதாவது இளங்கோவை ஏற்றி விட்டு இளங்கோ வச்சு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க. ஆனால் சஹானா வந்து சிவாவுக்கு வந்து இப்போ உடம்பு முடியாமல் இருக்கறனால இப்போதைக்கு சிவாவை வெளியே அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. சஹானா வந்து சிவாவுக்கு மாத்திரை கொடுக்க, மருந்து கொடுக்க எல்லா விஷயத்துலையுமே கேரிங்காக இருப்பாங்க. ஐஷு குட்டி அதை பார்த்துட்டு இப்படியே நம்ம அம்மா அப்பா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோம். இன்றைக்கான எபிசோட் நைட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது அதில் ஒரு சீனில் சஹானா வந்து அவங்க அம்மாட்ட என்னை காலையில் சீக்கிரம் எழுப்பி விடுங்கம்மா, நான் வந்து சிவாவை நாளைக்கு காலையில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட இளங்கோ வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் நாளைக்கு இளங்கோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு மேலே போனதுக்கப்புறம் சஹானா சொன்ன அந்த வார்த்தையவே நினச்சி பார்ப்பாங்க. சஹானா வந்து ரொம்பவே மாறிட்டா. சிவா இன்னமுமே வீட்டில் இருந்தால் சஹானா டோட்டலாக மாறிடுவா. மொதல் வந்து சிவாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இளங்கோ முடிவில் இருப்பார். இதுக்கு தோதா வந்து வேதவள்ளியும் இளங்கோக்கிட்ட இந்த மாதிரி சிவாவை பற்றி நிறைய ஏற்றி விட்டு இன்றைக்கி உங்கள் தங்கச்சி கூட பாருங்கள் மாப்பிள்ள, இன்றைக்கி அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா, நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு ஒன்று போகணும், நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி சொத்தில் பங்கு கேளுங்க, இல்லை சிவா வீட்டை விட்டு போகணும் இப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதவள்ளி வந்து இளங்கோவை ஏற்றி விடுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதுக்கு நடுவில் நேற்று கால் பண்ணி ஆதி சஹானாட்ட இந்த மாதிரி நான் தான் வந்து சிவாவை ஆளுங்களை வச்சு குத்துனேன் அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ சஹானா நினச்சி பார்ப்பாங்க நம்ம சிவாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவர் ரவுடிசம் பண்ணனால தான் யாரோ வந்து குத்துனாங்க அப்படின்னு நினச்சிட்டோம், ஆனால் நம்மளோட எதிரி தான் வந்து சிவாவை குத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சிவாவை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. சஹானாவுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருப்பாங்க. ஆதி இந்தளவுக்கு இறங்கிட்டானா, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையில் இருப்பாங்க. ஆனால் சஹானா சிவாட்ட போய் ஆதி இந்த மாதிரி கால் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்றது வந்து ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா ஆதி சொல்லும் போது உன்னோட புருஷன் வந்தால் சிவா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தையுமே சொல்லி தான் ஆகணும், அதனால் இதை சொல்ல மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆதி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சிவாவை தான் வந்து சஹானாவோட ஹஸ்பண்ட் அப்படின்றத மாதிரி சொல்லணும் அப்படின்னு நேற்று பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் அதை கன்ஃபார்ம் சொல்ல மாட்டார். ப்ரெஸ் மீட் வேணால் அட்டன் பண்ணுவார ஒழிய, ஆனால் சஹானாவோட ஹஸ்பண்ட் வந்து சிவான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லிட்டா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும், இதனால் ஐஷு பாப்பாக்குமே விஷயம் தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி கதைக்களம் மாறிடும். அதனால் ஆதி ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆதிக்கு வரலாம், அது சிவானாலையா பரட்டனாலையான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நாளைக்கான எபிசோடில் சஹானா சிவா மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க. சிவாக்கே சஹானா நடந்துக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாகவே இருக்குது. அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கறது எல்லாமே பார்க்கல, சிவாவே வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் தான் இருக்காங்க. ஐஷு பாப்பா நம்ம அம்மா அப்பாவை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்ற பிளான்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு பிளானுமே ஐஷு குட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரீசெண்டாக சிவா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு பார்க்கல சிவாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் வேற ஏதோ இடத்துக்கு போயிட்டு ஆதியை பழி வாங்குவார்னு தான் நினைக்கிறேன். இல்லை ஆதி வந்து வேற இடத்துக்கு சிவாவை வர சொல்கிறான்னு தெரியலை. ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய பிரச்சனை ஆதிக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சஹானாவோட பேருக்கு எந்த கெட்ட பேரும் வராத அளவுக்கு தான் சிவா பார்த்துக்கிடுவார். ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அது சிவானால் கூட இருக்கலாம். ஏன்னா நாளைக்கான எபிசோடில் ஆதி சிவாவுக்கு கன்ஃபார்ம் கால் பண்ணுவார், கால் பண்ணி கண்டிப்பாக பேசுவார். அப்போ சிவா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஆம்பளைனா ஆம்பளை கூட மோதிப்பாருடா, எதுக்கு பொம்பளை கூட மோதுற அப்படின்ற மாதிரியான டைலாக் தான் வரும். இதனால் கண்டிப்பாக ஆதி ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை. இன்னொரு பக்கம் வேதவள்ளி இளங்கோவும் எப்படி சிவாவை வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐஷு பாப்பா சஹானாவும் சிவாவும் சேர மாட்டாங்களா அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சஹானாவோட அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க.
யாரோட பிரார்த்தனையை கடவுள் நிறைவேற்றுவாருன்னு தெரியல, ஆனால் 90% வந்து வேதவழியோட பிரார்த்தனை மட்டும்தான் நிறைவேற போகுது. ஏன்னா கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் எபிசோடில் சிவா வந்து சகானா வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படியே போச்சுன்னா கதைக்களத்தில் ஒன்றுமே இருக்காது. கூடிய சீக்கிரம் சிவா வந்து உடம்பு சரியானதுக்கப்புறம் பெரிய பெரிய சூப்பரான சீன்ஸ்லாம் நமக்காக காத்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதயத்தை திருடாத சீரியலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.